ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஷபீஸ் கிச்சன் பை ஷபிகா ஜாக்கிர். இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளாக ஈஸியாக யம்மியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக் பார்க்கலாங்க. திஸ் இஸ் கேஷ்யூ சிக்கன் உருண்டை. ஸோ ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாங்க. புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு பிடி போட்டுக்கோங்க. ஒரு 3 வந்து க்ரீன் சில்லிஸ், அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக், 100 கிராம்ஸ் கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன், 1.5 வந்து ஒரு பெரிய ஆனியன், வந்து ஒரு 1.5 ஆனியன் எடுத்திருக்கேன், ஒரு 1/2 லைம் ஜூஸ் எடுத்திருக்கேங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 300 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் போன்லெஸ் எடுத்திருக்கேன். ஸோ சோம்பே 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன், உப்பு தேவையான அளவுக்கு, டர்மரிக், இது வந்து சில்லி ஃப்ளேக்ஸுங்க. ஸோ இதுதான் மெயினான இன்க்ரீடியன்ஸ். இப்போ வந்து நம்ம இது எல்லாமே வந்து நம்ம மிக்சர் கிரைண்டரில் ஆட் பண்ணிடலாம். ஸோ மிக்சர் கிரைண்டரில் 1 by 1 ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து சிக்கன் ஆட் பண்ணிட்டோம், அப்புறம் சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ். சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைனா நீங்கள் வந்து நம்ம காஞ்ச மிளகாவை நல்லா ஸ்விங் பண்ணிவிட்டு அதோடய ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து கேஷ்யூஸ், ஒரு 100 கிராம்ஸ் கேஷ்யூஸ் ஆட் பண்ணிட்டேங்க. ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 பச்சை மிளகாய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் தேவைப்பட்டால் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புதினா, கொத்தமல்லி, வெங்காயம், ஸோ இது வந்து எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து நல்லா வந்து ரொம்ப பேஸ்ட்டாக இருக்காதீங்க, கொஞ்சமாவது வந்து இந்த கொஞ்சம் கொரகொரப்பு இருக்கணும். ஸோ வாங்க பாருங்கள். ஸோ நான் எப்படி அரைச்சிருக்கேன் பாருங்கள். நல்லா வந்து சிக்கன் வந்து நல்லா அரைச்சாச்சு. இதில் என்ன பார்த்தீங்கன்னா கேஷ்யூஸும் மற்ற இன்க்ரீடியன்ஸ் வந்து கொஞ்சம் க்ரன்ச்சியாகவே இருக்குது. ஸோ இதுதான் கரெக்டான பதம். இப்போ வந்து நான் வந்து லைம் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன லைமாக இருந்தால் 1 லைம் எடுத்துக்கலாம், பெரிய லைமாக இருந்தால் 1/2 லைம் போதும். இது வந்து நான் வந்து பொட்டுக்கடலை மாவு, ஓகேங்களா, பொட்டுக்கடலை வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். ஸோ நல்லா பவுடர் பண்ணி வச்சது, தேவையான அளவுக்கு நான் வந்து இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி பதமாகவே இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த நல்ல உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு வரணுங்க, அது வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை, டேஸ்ட் ஆசிட்ஸ் அப்படியே தான் இருக்கும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா உருண்டை பிடிக்க வரணுங்க. இது வந்து நம்ம ஒரு 1/2 hour வந்து நல்லா வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா ஈவினிங் ஸ்நாக்குக்கு பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து பொரிச்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா 1/2 hour கழித்து கூட நம்ம பொரிச்சு கொடுக்கலாங்க. இது வந்து நம்ம சில்லரில் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சிட்டோன்னா ஒரு 1 week கூட அப்படியே ஸ்டே ஆகும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் அங்கே பொரிச்சு எடுக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட நீங்கள் எந்த எண்ணெய் வேணுமோ அதில் பொரிச்சிக்கலாம். ஸோ ஒன்று ஒன்றா வந்து நல்லா எண்ணெய் காய விடணுங்க. ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதும் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு ஒரு உருண்டையாக வந்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். நம்ம அந்த மாதிரி ஒரு 10 உருண்டைகளை போட்டுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா உருண்டை பிரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பார்த்திங்கன்னா நம்ம பச்சை சிக்கனை எடுத்து அரைச்சிருக்கோம். ஸோ உருண்டையும் நல்ல பர்ஃபெக்ட் ஷேப்பில் வந்துருந்துச்சு. ஸோ இது எல்லாமே போட்டு நல்ல மிதமான சூட்லேயே வந்து நம்ம வறுக்கணுங்க. ஏன்னா வந்து சிக்கன் வேகணும் இல்லைங்களா, பச்சை சிக்கன் ஆட் பண்ணனால அதுக்கு டைம் எடுக்கும். ஸோ நம்ம பொறுமையாக வந்து இங்கே பாருங்கள் நல்லா வந்து பொறிஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே ஈவனாக ஷேப் வரும், ஈவனாக கலரும் வருங்க. ஸோ நம்மளோட யம்மியான கேஷ்யூ சிக்கன் உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி நம்ம செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது கேஷ்யூஸும் சரி சிக்கனும் சரி ஃபுல் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் தெரியும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேங்காய் நெல்லில் பொரிக்கும் போது இன்னும் ரொம்பவே ஹெல்த்திங்க. அந்த உருண்டையில் எண்ணெயே வந்து சேர்ந்துருக்காது, அந்த அளவுக்கு ட்ரையாகவும் இருக்கும் உருண்டை. ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம பொரித்து எடுத்துட்டாச்சுங்க. இது வந்து நம்மளோட யூஸ்வலாக பார்த்திங்கன்னா என்ன மேட்ச் ஆகும்னு பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப் கூட சூப்பராக இருக்கும் பாருங்கள். இதை வந்து நம்ம சூடாக செஞ்சு சாப்பிட்றோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஆறி போகிறத விட நல்லா சூடாக கொதிக்க கொதிக்கங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா சூடாக இருக்குது. ப்ளஸ் பார்த்திங்கன்னா அதில் இந்த கேஷ்யூஸ் எல்லாம் க்ரன்ச்சியாக இருக்குது. ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.